ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கையிலேயே வந்து சேரப்போகுது செல்லமே. உன்னுடைய கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் நீ விடுதலை ஆக போகிற. இன்று நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே உனக்கு வராது. உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பாக இருந்து உனக்கான நல்லதை, நீ என்கிட்ட வேண்டி கேட்டதை, உனக்கு விருப்பமானதை உன் கைகளில் தர்றதுக்காக உன் வீடு தேடி வரப்போகிறேன். உன்னுடைய மகிழ்ச்சி தொடங்க போகிற ஆரம்ப கட்டம் ஆரம்பமாகிவிட்டது செல்லமே. இதுவரைக்கும் நடந்த எதை பற்றியும் நீ யோசிக்கவே வேணாம். இனி வாழப்போகிற நாட்களை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறதுன்னு அதை பற்றி மட்டும் நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்க்கையில் எந்தவித வெறுமையோ வெறுப்போ வரவே வராது. முதல்ல உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறத இந்த கணமே நிறுத்திவிடு செல்லமே. தினமும் காலையில் எழுந்த உடனேயும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் உனக்கு கிடைச்ச நல்ல நட்புக்காகவும் நல்ல உறவுகளுக்காகவும் உனக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் நடக்க போகிற நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்லி பழகு. அப்படி நீ செய்ய ஆரம்பிச்சிட்டினா மேலும் மேலும் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி தேடி வரும். இதை மறக்காமல் தினமும் எனக்காக செய்வாயா செல்லமே? எனக்காக செய்யின்னு ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? உனக்காக செய்யின்னு நீ சொன்னால் அது ரொம்ப அசாதாரணமாக எடுத்துக்கிட்டு நீ பெருசாக மனசுலையும் வச்சுக்க மாட்டே. உன் சாயப்பாக்கு ஒன்றுனா நீ முதல்ல செய்வாய் அல்லவா? அதுக்காக தான் எனக்காக இதை தினமும் செய்யின்னு சொன்னேன். உனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது, ஆனால் அதை எப்படி எங்கே பயன்படுத்துறதுன்னு உனக்கு தெரியல. உன் திறமையை சரியாக பயன்படுத்துவதற்கான வழிகளை அப்பா நிச்சயமாக உனக்கு காட்டுறேன். இதுவரை நீ பெற்ற தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் வழிகளையும் மறந்துட்டு ஓ மனசை பக்குவப்படுத்தி வரப்போகிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பாயா செல்லமே? நீ புத்துணர்ச்சியோடு எப்போதுமே இருக்கிறதுக்கும் நல்லது கெட்டதுகளை பற்றி சந்தோஷப்படாமல் துக்கப்படாமல் எல்லாத்தையுமே தைரியமாக எதிர்கொண்டு வாழ்க்கையை முன்னேறி செல்கிறதுக்கும் அப்பா நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுறேன். நீயே எதிர்பார்க்காதபடி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நிகழதான் போகுது. அதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்காகவே அப்பா உன் வீடு தேடி வரப்போகிறேன். இந்த அளவுக்கு நம்ம எப்படி மாறணும், நமக்குள்ளே எப்போது இந்த மாற்றம் நிகழ்ந்ததுன்னு உனக்கே தெரியாமல் உனக்குள்ளே ஏற்பட போகிற மாறுதல்களை நினச்சி நிச்சயமாக நீ சந்தோஷப்பட தான் போகிற. அந்த மாறுதலானது உன் வாழ்க்கையை இன்னும் மேலே மேலே உயர்த்தி எடுத்துகிட்டு செல்லும். இன்ப துன்பம் எது வந்தாலும் அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை கூடிய சீக்கிரம் நீ பெறப்போகிற. நீ கவலைகளையும் விரக்தியிலையும் மூழ்கி இருக்காமல் மகிழ்ச்சியோடையும் புத்துணர்ச்சியோடையும் சந்தோஷமாக வாழ ஆரம்பி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.